வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த மாளிகைமேட்டை சேர்ந்தவர் பழனிவேல், வயது 31. இவரது மனைவி சுகன்யா, வயது 26. இவர்கள் மகன் மோனிஷ், வயது 6 மற்றும் 7 மாத பெண் குழந்தையுடன் மதியம் புதுச்சேரி சட்டசபை அருகில் உள்ள பாரதி பூங்காவிற்கு வந்தனர். அங்குள்ள மணல் குன்றில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மோனிஷை திடீரென காணவில்லை. பூங்கா முழுவதும் தேடியும் கிடைக்காததால் தம்பதியினர் அழுதனர். தகவல் அறிந்து வந்த பெரிய கடை போலீசார் விசாரணை நடத்தினர். மோனிஷ் போட்டோவை அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் ரோந்து போலீசாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தேட துவங்கினர். மாலை பழைய துறைமுகம் பகுதியில் அழுதவாறு நின்றிருந்த குழந்தையை ரோந்து பணியில் இருந்த பெரிய கடை போலீசார் மீட்டு பாரதி பூங்காவில் இருந்த பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். போலீசாருக்கு தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர். சுருக்குமடி வலைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் சில கிராமங்களில் சுருக்கு வலை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீராம்பட்டினம் நல்லவாடு மீனவ கிராமங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் வீராம்பட்டினம் மீனவர்கள் சார்பில் இன்று முதல் புதுச்சேரி துறைமுகத்திற்குள் சுருக்கு வலையுடன் வருபவர்கள் படகுகள் மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்தது. இதனால் மீனவர்களுக்குள் மோதல் வரக்கூடாது என போலீசார் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீராம்பட்டினம், நல்லவாடு, வம்பாக்கீரப்பாளையம் மற்றும் துறைமுகம் உள்ள தேங்காய்த்தட்டு பகுதியில் 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலோர காவல்படை சார்பில் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிதம்பரம் காந்தி சிலை அருகே பஸ் நிழற்குடை உள்ளது. இங்கு சிதம்பரம் நகரில் படிக்கும் 12 வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியும் கல்லூரி மாணவனும் தாலி கட்டிக் கொண்டுள்ளனர். இது வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாத்தா கொஞ்சம் பூ போடுங்க, அர்ச்சனை போடுவார் தாத்தா. வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் உள்ளது ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில். இங்கு உலக அமைதிக்காக ஸ்ரீ சண்டி யாகம் நடைபெற்றது. சண்டி தேவிக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தில்லிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகம் வயது முதிர்வு காரணமாக சென்னை கே கே நகரில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 94. 1928 நெல்லை மாவட்டம் சத்திரபுதுக்குளத்தில் பிறந்தார். 40 வருடங்களாக வில்லுப்பாட்டு கச்சேரியினை நடத்தி வந்தார். 1975 கலைமாமணி விருதும் சங்கீத நாடக அகாடமி விருதும் பெற்றார். 2021 பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் எரணஹள்ளி ஊராட்சியில் பொங்கோட்டை ஏரி, மன்னார்குட்டை ஏரிகள் நிரம்பி கடந்த 10 உபரி நீர் தாமரை ஏரிக்கு செல்கிறது. சுமார் 2 தூரத்திற்கு நீர்வழி கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதனால் தளவாய்ஹள்ளி, புதூர், ரெட்டியூர், மோங்கப்பட்டி குடியிருப்பு பகுதியிலும், விவசாய நிலத்திலும் மற்றும் பாலக்கோடு அரசு போக்குவரத்து பணிமனையிலும் உபரி நீர் புகுந்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தாமரை ஏரிக்கு நீர் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி குமாரசாமி பேட்டையைச் சேர்ந்தவர் துரை. இவரது மகன் கவியரசு, வயது 21. உறவினர் காரை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் ராகுல், சந்தோஷ், ஜீவபாரதி, கார்த்திக் ஆகியோருடன் கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்றார். சவுலூர் மேம்பாலம் அருகே சென்றபோது முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதியது. இதில் ராகுல் மற்றும் சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தீவிர சிகிச்சையில் இருந்த ஜீவபாரதியும் பலியானார். கவியரசு, கார்த்திக் ஆகியோரை கோவை மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். தருமபுரி போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமர், வயது 55. இவரது மனைவி பெரியம்மா, வயது 50, மகன் மணிகண்டன், வயது 30, குடும்பத்துடன் வசிக்கின்றனர். வீட்டுக்கு முன்பு மின்கம்பத்தில் ஸ்டே ஒயரை உரசிய இரும்பு கம்பியில் துணியை காய வைத்தனர். கம்பியில் மின்கசிவு ஏற்பட்டு பெரியம்மா காயமடைந்தார். கொடி கம்பி அறுந்து ராமர் மீது விழுந்தது. ராமரை காப்பாற்ற சென்ற மகன் மணிகண்டனையும் மின்சாரம் தாக்கியது. இருவரும் வேம்பூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். இருவரையும் பரிசோதித்த டாக்டர்கள் இருவரும் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். சிறுபாக்கம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது செம்பரப்பாக்கம் ஏரி. பருவமழையின் போது உபரி நீர் திறந்து விடுவது வழக்கம். கிருஷ்ணா நதி நீர் அதிகரிப்பால் கோடையிலும் நிரம்பி காணப்பட்டது.
தினமும் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் எடுக்கப்பட்டு வந்ததால் நீர் குறைந்தது. கனமழையால் மீண்டும் ஏரிக்கு நீர்வரத்து தொடங்கியுள்ளது. தற்பொழுது நீர்மட்டம் 21 அடியாகவும் நீர்வரத்து 539 கன அடியாகவும் உள்ளது. கால்வாய்களில் அதிக அளவில் உபரிநீர் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏரியின் நீர்மட்டத்தை 23 அடியில் வைத்து கண்காணிக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். சென்னை ராணுவ பள்ளியில் பாதுகாப்புத்துறைக்கான குரூப் சி தேர்வு நடந்தது. 1728 பேர் எழுதினர். காதில் சிறிய வகை ப்ளூடூத் பொருத்தி 28 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அனைவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. திமுக சாயம் போகாத கட்சி சொல்கிறார் அமைச்சர் நேரு. திருச்சி பஞ்சப்பூரில் 349 கோடியில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுமான பணிகளை அமைச்சர் நேரு துவக்கி வைத்தார். அவர் சொல்றதெல்லாம் நாங்க தம்பி இவ்வளவு கோடி இந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 4000-5000 கோடி திருச்சிக்கு தமிழ் தமிழக முதல்வர் தந்திருக்கிறார். அவங்க எவ்வளவு தந்திருக்காங்கன்னு அதுக்கு சொல்லுங்க. நீங்க 10 வருஷத்துல வந்த 1.5 வருஷத்துல இவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க, 5000 கோடி கிட்டத்தட்ட திருச்சி கொடுத்துருக்காங்க. அவர் சாயம் வெளுக்கிறது என்ன? எங்க சாயம் எல்லாம் வெளுக்காது. சாயம் போகாத கட்சி இது திமுக. அவங்களுக்கு வேணா சாயம் போகும். அவர் அவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை ஏங்க இவ்வளவு நல்ல நேரத்தில் ஒரு நல்ல வேலை நடக்குது அவரை பத்தி பேசுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அரப்பேடு பகுதியில் ஆக்சிஜன் குடோன் கட்டுமான பணி நடக்கின்றது. இதற்காக புதிய சாலை பணி நடக்கிறது. இதில் 200 ஆண்டுகள் பழமையான புளியமரத்தை வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. புளியமரத்தை உயிருடன் மீட்டெடுத்து ராட்சத கிரேன்களின் உதவியுடன் வேறு இடத்தில் மீண்டும் நடப்பட்டது. 200 ஆண்டுகள் பழமையான மரம் மீண்டும் நடப்பட்ட சம்பவம் மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. செய்தியாளர்களை சந்தித்தார் நாராயணசாமி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாஜக படிப்படியாக தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவமதிக்கிறாரா? கிரண்பேடி அம்மையார் அவமதித்தார் என்பதற்காக அவமதிப்பு வழக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். ஆனால் இன்றும் அந்த நிலை தொடர்கிறது. நான் பலமுறை சொன்னது போல இந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநிலத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். என்ஆர் காங்கிரஸ் ஆனது டம்மியாக இருக்கும் என்று சொன்னேன். அது இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது அது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. துணைநிலை ஆளுநர் பொறுப்பு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலமைச்சரோடு இணக்கமாக இருப்பது போல் காட்டிவிட்டு அவரை முதுகில் குத்துகிறார். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிந்தியை கட்டாயமாக புகுத்தி இன்னொரு மொழி போரை திணிக்க வேண்டாம், மாநில மொழிகளை சரிசமமாக நடத்த வேண்டும், அனைத்து மொழிகளும் மத்திய அரசின் அலுவல் மொழி என்ற நிலையை எட்ட வேண்டும் என்கிறார். ஒரே நாடு என்ற பெயரில் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என பாஜக அரசு செயல்படுவது ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியது. ஹிந்தியை கட்டாயமாக்குவதை கைவிட்டு இந்திய ஒற்றுமை சுடரை காத்திட வேண்டும். தாய்மொழி உணர்வு எனும் நெருப்பை உரசி பார்த்திட வேண்டாம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட அமெச்சூர் ஆணழகன் சங்கம் சார்பாக 36வது ஆண்டு ஆணழகன் போட்டி நடந்தது. மதுரை மாவட்ட இளைஞர்கள் 150 பேர் கலந்து கொண்டனர். பலகட்டமாக போட்டிகள் நடத்தி அதிலிருந்து 5 பேர் தேர்வாகினர். இறுதியில் மதுரை தபால் தந்தி நகரைச் சேர்ந்த மாரீஸ்வரன் ஆணழகன் பட்டத்தை தட்டிச் சென்றார். மாரீஸ்வரனுக்கு மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் பட்டமும் பதக்கமும் வழங்கினார். தமிழக அரசு வழங்கி வரும் விளையாட்டுத்துறைக்கான 3% வேலைவாய்ப்பில் ஆணழகன்களாக தேர்வாகும் இளைஞர்களையும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி கூட்டுறவு நகரைச் சேர்ந்தவர் ஜான் விக்டர், வயது 64.
பாராமெடிக்கல் கல்லூரி நடத்தி வருகிறார். இவரது மகன் சார்லஸ் சிங்கப்பூரில் பணியாற்றுகிறார். நேற்று ஜான் விக்டர் அவரது மனைவி ரோஸ்மேரி மற்றும் மருமகள் அரசி பேர குழந்தைகளுடன் பட்டுக்கோட்டையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார். வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த கொள்ளையன் வீட்டின் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் கொண்ட கதவை உடைத்து வீட்டின் உள்ளே நுழைந்து பீரோக்களை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டான். இன்று மதியம் வீட்டிற்கு வந்த பணியாட்கள் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து ஜான் விக்டருக்கு தகவல் அளித்தனர். ஜான் விக்டர் வீட்டிற்கு வந்தார். சீர்காழி இன்ஸ்பெக்டர் மணிமாறன் விசாரணையில் ஈடுபட்டார். இரண்டு அறைகளை உடைத்த திருடன் நகை பணம் உள்ள அறையினை உடைக்காமல் சென்றது தெரிய வந்தது. அந்த அறைகளில் 70 பவுன் தங்க நகை மற்றும் பணம் தப்பியது. கொள்ளையன் மாஸ்க் மற்றும் கையுறைகள் அணிந்து வீட்டில் நுழையும் காட்சி அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. இதனை கைப்பற்றிய சீர்காழி போலீசார் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவரை தேடி வருகின்றனர். கோவை சுந்தராபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2 லட்சம் ரூபாய் செலவில் மாதிரி வகுப்பறை திறக்கப்பட்டது. சிமெண்ட் தளமாக இருந்த வகுப்பறையின் தரையில் புதியதாக டைல்ஸ் பதிக்கப்பட்டு சுவர்களுக்கு பெயிண்ட் அடித்து ப்ரொஜெக்டர், டிவி மற்றும் 500 புத்தகங்கள் அடங்கிய நூலகம் என பல்வேறு வசதிகள் இந்த மாதிரி வகுப்பறையில் செய்யப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இந்த வகுப்பறை 2 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டிலிருந்து சிவஞானபுரத்திற்கு அரசு பஸ் புறப்பட்டது. மெயின் ரோடு சந்திப்பில் சென்றபோது பஸ்ஸின் ஸ்டியரிங் பாக்ஸ் உடைந்து சாலையில் விழுந்தது. இதனால் பஸ் நடுரோட்டில் நின்றது. அதிர்ச்சியடைந்த பயணிகள் அவசர அவசரமாக இறங்கினர். பஸ்ஸுகளை அரசு சரிவர பராமரிக்காததால் அதில் பயணம் செய்யும் எங்களது பாதுகாப்புதான் கேள்விக்குறியாகியிருக்கிறது என பயணிகள் புலம்பினா்.